வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் விஏஓ படிக்கிறவங்களா இருந்தால் பொது தமிழில் 100 கேள்விகள் கேட்குறாங்க. 6th புக்கில் 2013 இருந்து 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட மினிமம் 5 கேள்விகள் ரெகுலராக கேட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை கருத்தில் வச்சுக்கிட்டு 6 வகுப்பு தமிழ் புத்தகத்தில் குரூப் 4 தரத்தில் சாப்டர் வைஸாக டாபிக் வைஸாக ஜஸ்ட் 27 பேஜுக்கு கம்ப்ளீட்டான ஒரு நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸை நீங்கள் படித்தாலே போதும், முழு மதிப்பெண் வாங்கிடலாம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதே மாதிரி 6th 12th வரைக்கும் குரூப் 4 தரத்தில் 10,000 மேற்பட்ட கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். அந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். கண்டிப்பாக 2013 இருந்து 2019 வரைக்கும் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. குரூப் 4க்கு எப்படியெல்லாம் கேட்டுட்டு வராங்கன்னு ஒருவேளை புதுசாக நான் படிக்கிறேன் சார்னா கேட்டுங்க சொல்கிறத, சரிங்களா? ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தால் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் கேட்பாங்க. எதிர் சொல் தருக இருக்கும், அதே மாதிரி சொல் பொருள் இருக்கும். சொல் பொருள் டைரெக்டாக பொறுத்துக்க மாதிரியும் கொடுப்பாங்க, அல்லது ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு அந்த பாடல் வரியில் பர்டிகுலராக ஒரு சொல்லை மட்டும் எடுத்து இல்லை அக்கீழே ஒரு கோடை போட்டு அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா ஒரு சொல்லை மட்டும் எடுத்து அதில் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூல்கள் வரிசையாக கொடுத்துட்டு இருப்பாங்க பொறுத்துக்க மாதிரி, அந்த நூலுக்கான ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு அந்த பாடல் எந்த நூலில் இருக்கு, இல்லை யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டாக நான் சொல்கிறது இதை பேஸ் பண்ணி தான் 6 வகுப்பில் இப்போ நான் சொன்ன இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் சாப்டர் வைஸாக. இப்போ பிரித்தி எழுதுக 6 வகுப்பு புத்தகத்தில் 171 இருக்குதுங்க, அதை ஃபுல்லாக ஒருங்கிணைச்சாச்சு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து 6th புக்கில் மொத்தம் 61 இருக்குது, அதையும் அப்படியே என்ன பண்ணியிருக்கோம் சாப்டர் வைஸாக வச்சுருக்கோம். எதிர் சொல் தருக 22 இருக்குது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அதாவது சொல் பொருள், அது வந்து 89 இருக்குது. நூலும் நூல் ஆசிரியரும் மொத்தம் 23 நூல் ஆசிரியர்கள் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து 3, 4, 5 கூட எழுதி வச்சிருப்பாரு, அதனால 23 ஆசிரியர்கள் இருக்காங்க புத்தகத்தில், அதை லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாடல் வரி, ஏன்னா பாடல் கொடுத்துட்டு அது யார் எழுதினாங்க எந்த நூல் இருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா. இது மொத்தம் 197 லைன்ஸ் எடுத்திருக்கோம், ஏன்னா டிஎன்பிசி குரூப் 4 தரத்தில் பாடல் அவ்வளோ இல்லை, ஆனால் ஒவ்வொரு லைனாக எடுத்து அந்த லைனில் யார் கேட்டிருப்பாங்க அதில் சொல் பொருள் இருந்தால் அதெல்லாம் அழகாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக நூல்வேலி, நூல்வேலி ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் குரூப் 4ஆக இருக்கட்டும் குரூப் 2ஆக இருக்கட்டும். ஸோ அதனால தான் நூல்வேலி பாக்ஸ் மொத்தம் 14 இருக்குது, அதையும் தனியாக பிரித்து கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது என்னை கேட்டிங்கன்னா 95% கவர் ஆகிடுச்சு, மீதி 5% தான் வேறு ஏதாச்சும் இருக்கும், அது நம்ம அப்புறம் பார்த்துவோம், முதல்ல 95 முடிச்சிருவோமே அப்படின்றதுக்கு தான் இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே கொஞ்சம் பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் பிரித்தி எழுதுக்குன்னு எடுத்துக்கிட்டா இன்பத்தமிழ்ன்ற சாப்டரில் எத்தனை இருக்குது, அதே மாதிரி தமிழ் கும்மி அப்படின்ற சாப்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் புக்கில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான், கண்டதாக கொடுத்தா இது எங்கே இதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது, ஆனால் சாப்டர் பிரித்து கொடுத்தா இந்தந்த சாப்டரில் இப்படிலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது இந்த பிரித்தி எழுதுக்க மட்டும் இல்லைங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எடுத்தாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ திருக்குறள் எடுத்தால் திருக்குறளில் ஒரு 5 இருக்கும் அதை எடுத்திருப்பாங்க, அதே மாதிரி பாருங்கள் எல்லாமே சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. எதிர் சொல் தருக அதே மாதிரி இருக்கும், பொருத்தமான பொருள் தேர்வு செய்தலும் அதே மாதிரி சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. என்னை கேட்டிங்கன்னா இதை விட வேறு எதுவும் என்ன சொல்கிறது இவ்வளோ தான் இருக்குதுன்னே சொல்லிடலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நூலும் நூல் ஆசிரியர், இப்போ பாருங்கள் பாவலர் பெருஞ்சித்திரனார், அவர் எடுத்தால் அதை ஒன்றுன்னு வச்சுருப்போம், அதில் வந்து அவர் ஒரு 6 நூல்கள் எழுதியிருப்பார், அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 சொன்னாலே, 23 நூல் ஆசிரியர்கள் தான். அதுக்கடுத்து தான் பாக்ஸ், ஸோ நூல் வெளி
நூல் வேலை இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா மினிமம் 10 கேள்வியாவது இருக்கணும்னு சொல்லிடலாம் குரூப் ஃபோருக்கு. அதனால நூல் வேலையை சைட்ல அப்படியே படிச்சுட்டு வந்துருங்க. அதை இங்க பிரிச்சு கொடுத்துட்டோம். ஃபைனலா பாடல் வந்து கொடுத்துருப்போம். நூலும் நூல் ஆசிரியரும் கொடுத்து முடிச்சாச்சு. எல்லாங்க பாருங்க, பாடல் வரிகள், ஆசிரியர், நூல், இதை லைன் பை லைன் நோட்ஸா கொடுத்துருக்கோம். அதனாலதான் இது அதிகமா இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்க படிக்கும் போதே தெரிஞ்சுக்க ஒரு லைனா அந்த லைன் வந்து யார் எழுதினாங்க அப்படின்ற மாதிரி சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரி சார், இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தோம்னே பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமே இப்போ தான் சொன்ன 6th-12th வரைக்கும் தமிழில் 10,000 மேற்பட்ட கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். அதற்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கி டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். அப்படியே கீழே வரும்போது 6th தமிழ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. 6th தமிழ்னு ஒரு நேம் இருக்கும், அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்தோம்னே ஓப்பன் பண்ணோம்னே, இப்போ நான் சொன்னல பிரித்தி எதுக்கு எத்தனை இருக்குது, சொல் பொருள் எத்தனை இருக்குதுன்னு, அது ஒரு டேபிள் இருக்கும். அப்படியே கீழே வாங்க, ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், சரிங்களா? அதை கிளிக் பண்ணோம்னே அங்கே இருங்க, 15, 14, 13 அங்கே ஒரு டைமர் ஓடும். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். 27 பேஜ், 3-4 போதுங்க. அழகாக படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், 7th போயிடலாம். சரி சார், நான் அதை படிச்சிட்டேன், இதுக்கு எதாவது டெஸ்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த PDF-லேயே கூட இங்கே பாருங்கள், வெப்சைட் ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், www.minnalvegakanitham.in. அதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணால் ஓப்பன் கேட்கும். நான் கீழே கொடுக்குறேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே வந்தோம்னே நம்ம வெப்சைட்டுக்கு வரும். நம்ம வெப்சைட்டில் எப்போ நீங்கள் வந்தாலும் தலை மேலேயே பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க. பாருங்களேன், 6th-12th புதிய தமிழ் புத்தகத்தில் குரூப் 4 தரத்தில் 10,000 வினாக்கள் இலவச ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த இது கை வைங்க, அந்த எழுத்தை கை வச்சோம்னே என்ன ஆகும், நம்மளுடைய லிங்க்குக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எப்போனாலும் வந்து எழுதிக்கலாங்க. இப்போ இப்போதைக்கு 6th புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 689 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். 7th புக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 847. முதல்ல நீங்கள் 6th புக்கை படிச்சுடுங்க, படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதுங்க. நான் 7th புக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் அதை படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ கரண்ட்டில் 8th புக்கு 4th யூனிட் போயிட்டுருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் கரண்ட்டில் அப்படியே படிச்சுட்டு வரவங்க எழுதிட்டு வாங்க, இல்லை நான் நோட்ஸு படிச்சுட்டு எழுதுறது சார்னாலும் தாராளமாக எப்போனாலும் எழுதிக்கலாம். இப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அழகாக இப்போ EL1 எடுத்தால் EL1 55 கொஷின் இருக்குது. அந்த 55 கொஷின் ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ கலர் பட்டன், அதை கிளிக் பண்ணால் டெஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், இதை ஸ்டார்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னே அது இன்னொரு சைடு கொண்டு போகும். இன்னொரு சைடில் வந்தோம்னே இங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள் கீழே வந்துடலாம். இதில் வந்தோம்னே ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர், எல்லாமே ப்ளூ கலர் பட்டன் தான் இருக்கும், குழப்பமே இல்லாமல் இருக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, கொஷின்ஸ் காட்டும். மொத்தம் 55 கொஷின்ஸ் இருக்குது. இதில் எது கரெக்டோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷனை கை வைங்க. ஆப்ஷனை கை வச்சோம்னே எந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அது மட்டும் நவுந்துருக்கும். நீங்கள் என்ன பாருங்களேன், அதை மட்டும் நவுந்து போயிருக்கோம். அப்படி நவுந்து போயிருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். கரெக்டுன்னா கரெக்ட் இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அந்த ஆன்சரோ அப்படின்றது. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது இதில் வரும்போது இதில் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணால் அது சரியாக தவறான்னு அதுவே எடுத்துக்கோ, அது எடுத்து கடைசியாக சொல்லும். இப்போதைக்கு இது நீங்கள் வந்து ஆப்ஷன் பியை கிளிக் பண்ணியிருக்கீங்க, அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதே மாதிரி 55 கேள்விகளுக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் 55வது கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட் ஐத்தினோடனே ஆட்டோமேட்டிக்காக எத்தனை கேள்விகள் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்றத, 55 எத்தனை அப்படின்றத நம்ம ஸ்கூலில் ரவுண்டு போட்டு காப்பாங்களா, அதே மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு விளம்பரம் இருக்கும், விளம்பரத்துக்கு கீழே வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு இருக்கும் ப்ளூ கலர் பட்டன், அதை கிளிக் பண்ணால் போதும், 55 கொஸ்டினும் அழகாக லிஸ்ட் அவுட் காமிக்கும். அதில் எது கரெக்டோ அது க்ரீனில் இருக்கும், எது நீங்கள் கிளிக் பண்ணது தவறோ அது ரெட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், அதையும் கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ அடுத்தது 7ஆம் புத்தகத்தில் சந்திக்கலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் முடிச்சுக்கிறேன். ஸோ நல்லா இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் எதுவுமே சொல்லாமல் இருக்கக்கூடாது இல்லை, அப்படி தான் சொல்லிடுறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.